கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட டைரக்ஷனில் தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்க ஜகமே தந்திரம் படம் நெட்ஃப்ளிக்ஸில் கிராண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பப்ளிக் எல்லோரும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸும் முன் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒப்பீனியன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் அண்ட் தனுஷுக்கும் ஒரு பக்கம் மாசான ஹிட்டான படம் தான் இந்த ஜகமே தந்திரம் படம். ரிலீஸ் பேக் வேறு லெவலில் இருக்குது. அதை பார்க்கும்போதே பயங்கர மாசாக இருக்குது. ஓப்பனிங் மதுரை போர்ஷன்லேருந்து பரோட்டா மாஸ்டர் டீம் வரைக்கும் தரமான சம்பவமாக இருக்குது. அண்ட் தியேட்டர்ஸில் இந்த படம் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிஃபைடாக இருந்திருக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்கிறதாகவும் அண்ட் படம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட த்ரூ அவுட் படம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன படத்தில் இது ஒன் ஆஃப் தி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஹைஸும் இருக்குது லோஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பெஸ்ட் திங் பற்றி சொல்லணும்னா தனுஷ் அண்ட் ரிலீஸ் பேக் அப்படி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்களோட ஸ்ட்ரகிளை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே மூவிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கதை பயங்கர விறுவிறுப்பாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸாக ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்கிறது சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக் தான். ஏன்னா தீம் மியூசிக் அவ்வளோ ஆப்டாக படம் முழுக்கவே ஷூட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள். அண்ட் ஒரு சில இடத்துல கூஸ்பம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் தனுஷ் அவர்களுடைய இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ்னால தனுஷ் இந்த படத்தில் ஒரு தனி ஸ்டைலையே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. கார்த்திக் சுப்ரமணியன் அவர்களுடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட கம்பேர் பண்ணும்போது அவருடைய ஸ்டைல் இந்த படத்தில் லைட்டாக மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. ஸோ பப்ளிக் தாண்டி செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் ஜகமே தந்திரம் திரைப்படம் பார்க்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. ஜகமே தந்திரம் படம் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க அவங்களோட ஒப்பீனியனை முன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் பற்றின உங்களோட ஒப்பீனியனும் இந்த நியூஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியனும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் லெட்ஸ் டாக் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அமுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.